கிண்ணியா பிரதான வீதியில் அஹ்ரா ஃபேஷன் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து ஆடைகளையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம். கிண்ணியாவில் குழாய் நீர் விநியோகம் ஏன் நிறுத்தப்பட்டது? எப்போது சீராகும்? கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் குழாய் நீர் விநியோகம் கடந்த 4 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கிண்ணியா நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை ஊழியர் ஒருவரிடம் வினவிய போது பின்வருமாறு விளக்கம் அளித்திருந்தார். கிண்ணியா நகரசபை மற்றும் பிரதேச சபைகளுக்கு 2 வெவ்வேறு நீர்த்தாங்கிகளில் இருந்து தற்போது நீர் விநியோகம் இடம்பெற்று வருகின்றது. கிண்ணியா பிரதேச சபைக்கு மகமாரியில் அமைந்துள்ள நீர்த்தாங்கியிலிருந்தும் நகரசபைக்கு வெள்ளை மணல் சோபியா நீர்த்தாங்கியிலிருந்தும் நீர் விநியோகம் இடம்பெற்று வருகின்றது. குறித்த 2 நீர்த்தாங்கிகளுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட நீரினை கந்தளை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கொண்டுவரப்படுகின்றது. குறித்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து தம்பலகாமம் கிண்ணியா ஊடாக திருகோணமலை மற்றும் குச்சவெளி பிரதேசங்களுக்கான நீர் ஒரு நீர்க்குழாய் ஊடாகவே அனுப்பப்படுகின்றது. தற்போது கிண்ணியாவின் நீர்த்தாங்கிகளுக்கு நீர் விநியோகிக்கும் பிரதான குழாயிலிருந்து தனியான இணைப்போன்றினை உருவாக்குவதற்கான பணிகள் இடம்பெறுவதனாலேயே நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. குறித்த பணியானது திட்டமிட்டது போன்று நேற்று நிறைவேற்றிருந்தது. நீர் விநியோகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது புதிதாக இணைக்கப்பட்ட நீர்க்குழாயில் ஏற்பட்ட அதிர்வு காரணமாக மீளவும் நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த அதிர்வு ஏற்பட காரணம் புதிதாக இடப்பட்ட கொங்கிரீட் வீரியமடையாமையாகும் என குறிப்பிடப்படுகின்றது. எனவே நீர் விநியோகம் நாளை மறுதினம் அதாவது திங்கட்கிழமை மேற்கொள்ள முடியும் என குறிப்பிடப்படுகின்றதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் இன்றைய தினம் கிண்ணியா நகரசபைக்குட்பட்ட பகுதியில் பவுசர்கள் ஊடாக நீர் விநியோகம் இடம்பெற்றதை காணக்கூடியதாக இருந்தது. தண்ணி எடுக்கிற ஆக்களுக்கு நல்லா முடிப்பு போனது.